அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலஹம் இல்லாஹி ரபுல்லா ஆலமீன் வசலாத்து வசலாமு அலா சயிதீனா முகம்மதின் வ அலா அலிஹி வீஹி வசல்லம் எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அன்பான சகோதரர்களே இன்றைய தினம் ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத்தின் தலைவராக இருந்த சகோதரர் ஃபர்சான் அவர்கள் அந்த ஜமாத்தில் குரான் ஹதீஸுக்கு முரணான கொள்கை போதிக்கப்படுகிறது என்பதை புரிந்து அது வழிகேடு என்பதை பகிரங்கமாக அறிவித்து அந்த ஜமாத்திலிருந்து வெளிவந்திருக்கிறார் அவருடைய இந்த நடவடிக்கை மார்க்கத்தின் அடிப்படையில் நாம் அனைவரும் வரவேற்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒரு மனிதன் அறியாமையில் வழிகேடான கருத்துக்களை சொல்லி அந்த கொள்கையில் நாம் இருந்திருந்தபோது அது அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாற்றமான கொள்கை என்று நமக்கு தெரிய வரும்போது இது தவறான கொள்கை என்பதை பகிரங்கமாக அறிவித்து இந்த கொள்கைக்கும் எனக்கும் எல்லளவு கூட இனி சம்பந்தம் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்துவது ஒவ்வொரு கல்வியாளர்கள் மீதும் கடமை அந்த கடமையை சகோதரர் ஃபர்சான் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அல்லாஹ் ஆலமீன் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் சரியான குரான் ஹதீஸ் கொள்கையில் அவர்களை அல்லாஹ் நிலைத்திருக்க செய்ய வேண்டும் அவர்களின் மூலமாகவும் குரானுக்கும் சுன்னாவுக்கும் எதிரான தனி மனித சிந்தனைகளை அல்லாஹ் தவிடுபொடி ஆக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்கிறோம் அன்பான சகோதர்களே இந்த சகோதரர் மட்டும் இன்றைக்கு புதிதாக அந்த பாத்திலான கொள்கையிலிருந்து வெளிவரவில்லை இதற்கு முன்பாக அந்த இயக்கத்தில் இருந்த படித்த அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட பல்வேறு நபர்கள் வெளிவந்திருக்கிறார்கள் பொருத்தமான உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் நாமும் கூட அதில் தான் அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் அவர்களிடம் பாடம் படித்தவர்கள் ஆனால் அல்லா ரசூலுக்கு முரணான கொள்கை என்று வரும்போது அதை நம்மால் ஜீரணிக்க முடியவில்லை நமக்கு பிறகு இதுபோன்று பல்வேறு சகோதர்கள் வந்திருக்கிறார்கள் சனா எம்ஏஎஸ்சி அவர்களுடைய மதர்சாவிலேயே நாலு ஐந்து வருடங்கள் பயிற்றுவிக்கப்பட்டு அவரும் ஆரம்பத்திலே சகோதரர் பிஜே உடைய குரான் ஹதீஸுக்கு முரணான சில கருத்துக்களை சரி கண்டு பிறகு அது தவறு என்பதை புரிந்து இன்று வரைக்கும் அந்த கொள்கையில் அவர் உறுதியோடு இருந்து கொண்டிருக்கிறார் அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானாக அன்பான சகோதரர்களே இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய இந்த சகோதரர் ஃபர்சான் அழகான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதிலே அவர் சொல்ல வருவது என்ன உங்களோடு நான் இருந்திருக்கிறேன் அந்த உறவுகள் எல்லாம் உண்மையானவை எனக்கு நீங்கள் பல்வேறு உதவிகளை செய்திருக்கிறீர்கள் ஆனால் சூனியத்தின் மூலம் அல்லாஹ் நாடினால் பாதிப்பு ஏற்படாம ஏற்படுமா ஏற்படாதா இந்த விஷயத்தில் சகோதரர் பிஜே அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை அப்படியே திருக்குறானுக்கு நேர் எதிரான கொள்கை அதன் மூலம் எந்த பாதிப்பும் ஏற்படாது ஏற்படும் என்று நம்பினால் அல்லாஹ் நாடுவான் என்று அல்லாஹ் சொன்ன பிறகும் இவர் நாடமாட்டான் அதிலே பாதிப்பே இல்லை என்று சொல்லி சரியாக அல்லாஹ்வுடைய சொல்லை நம்பக்கூடிய மக்கள் நபிசல்லாஸ் அவருடைய ஹதீஸை நம்பக்கூடிய எல்லாம் காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் என்று ஃபத்துவா கொடுத்து கொண்டிருக்கிறார் இது அது தவறு என்று அவர் பகிரங்கமாக இது நான் ஆய்வு செய்த வகையில் அது தவறான கருத்து என்று இப்போது எனக்கு தெரிந்துவிட்டது சகியான அதிசுகளை எல்லாம் இவர் பல்வேறு அதிசுகளை மறுத்திருக்கிறார் அந்த நிலைப்பாடும் தவறானது என்பது எனக்கு தெரிந்து விட்டது எனவே இந்த கொள்கையில் எனக்கு தொடர்பு இல்லை என்று அவர் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார் அன்பான சகோரிகளை இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை சகோதரர் ஃபர்ஸானை பொறுத்தவரை எனக்கு நல்ல தெரியும் அவர் சாதாரண ஒரு ஆள் அல்ல தமிழ்நாட்டில் எப்படி ஒரு பெரிய ஜமாத்தை வச்சுருக்கிறாங்களோ அது மாதிரி ஸ்ரீலங்காவில் ஒரு ஜமாத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த தான் எஸ்எல்டிஜே என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் இந்த ஜமாத்துக்கு ஒருவரை தலைவராக கொண்டு வருகிறார்கள் என்றால் சாதாரண மனிதரை கொண்டு வருவார்களா அஹ்லாக்கு மோசமான இல்மு இல்லாத ஒரு மனிதனை கொண்டு வருவாங்களா அந்த ஜமாத்தில் இதையெல்லாம் பார்த்து தான் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அவர் ஒரு தாய் ஒரு இஸ்லாமிய அழைப்பாளர் அழகா பயான் பேசுறவர் குரான் எடுத்து சொல்லக்கூடியவர் பழகிய வகையில் ஒரு நல்ல அகலாக்கு உள்ளவர் ஒரு நல்ல மனிதர் அது மாதிரி விவாதங்கள்லாம் போனீங்கன்னா விவாதம் செய்யக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு திறமை உள்ள உள்ள நல்ல அகலாக்கு உள்ள ஒரு சகோதரர் சொல்ல போனால் சகோதரர் பிஜே அவர்கள் செய்யக்கூடிய குரானிசுக்கு எதிரான ஃபித்து ஃபித்னாவை அறியாமல் அவரும் பிரச்சாரம் செய்தவர் அதிகமாக பிரச்சாரம் பண்ணி சத்தியத்தில் உள்ள மக்களுக்கு எதிராக மறுப்பு கொடுத்து சகோதரர் பிஜே அவர்களுடைய வாதங்களுக்கு வலு சேர்த்து இப்படி பிரச்சாரம் பண்ண செய்த ஒரு மனிதர் குழப்பத்துடைய உச்சிக்கு போனார் என்று கூட சொல்லலாம் ஆனால் உண்மையிலே இவங்க செய்யக்கூடிய இந்த டிஎன்டிஜே செய்யக்கூடிய குழப்பங்கள்லாம் யாருக்கு வழங்கும்னா சாதாரண மக்களுக்கு வழங்காது யார் அந்த குழப்பத்துடைய உச்சிக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு தான் அது வழங்கும் நீங்கள் வெளிவந்த மக்களையெல்லாம் பாருங்கள் அவர்களெல்லாம் இந்த கொள்கையை பிரச்சாரம் செஞ்சவங்களாக இருப்பாங்க எந்த கொள்கையே ஹதீஸு குரானுக்கு முரண்பட்டால் மறுக்கணும் சகியான ஹதீஸாக மறுக்கணும் புகாரில் இருந்தால் தூக்கி எறியணும் அறிவுக்கு லாஜிக் கொடுத்து அக்லானியத்தை பேசிய நபர்களாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்குத்தான் அதனுடைய விபரீதம் தெரியும் அது மாதிரி விவாதங்களில் கலந்து கொண்டவங்களாக இருப்பாங்க ஆய்வு செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க திறந்த மனதோட எதையுமே அணுகக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்போ இட போட்டு அவங்களுக்கு தான் பார்ப்பாங்க நம்ம செய்யக்கூடிய காரியம் எப்படி இருக்குது ஆனால் அல்லாவுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது ஹதீஸுகள் எப்படி இருக்குது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லா அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவான் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் தான் அது அதோடு அல்லாஹ் கல்வ மாற்றிருவான் மை எஹ்தில்லாஹு ஃபஹுவல் முஹத்தத் அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டுறானா அவன்தான் நேர்வழி வர பெற்றவன் அவன்தான் நேர்வழி வர முடியும் நான் சொன்னேன் இல்லையா சனா எம்ஏசி அந்த மணி அந்த சகோதரர் ஒரு மௌலவி கல்வியை நல்லா படித்தவர் அவரோட நான் பேசினேன் உள்ளக்க இருக்கும்போது நான் பேசினேன் இந்த விஷயங்கள்லாம் அவர்கிட்ட எடுத்து சொன்னேன் அப்போது அவர் சகோதரர் பிஜே உடைய வாதத்துக்காக கடுமையான முறையில் என்னை எழுத்து பேசினார் பிடிவாதமாக இருந்தார் பல மணி நேரங்கள் பேச்சு நடந்தது ஏதோ ஒரு நேரத்தில் அல்ல அந்த சகோதருடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டான் இன்றைக்கி அவருடைய ஊரில் சும்மா தான் இருக்கிறாரு இவங்களோடையும் போய் சேரலை ஏதோ அவருடைய உட்பட்டு அங்கே இருந்து கொண்டு இருக்கிறார் மறுபடியும் போவோம்மா போக மாட்டோம் என்ன நடந்தாலும் போக முடியாது ஏன் அது லலாலத்தை அது வழிகேடு இப்படியெல்லாம் மக்கள் அறிவுள்ள மக்கள் சிந்திக்கக்கூடிய மக்கள் வந்து கொண்டு தான் இருக்காங்க சகோதரர்களை உடனே என்ன நடக்கும் இந்த மாதிரி ஒரு மனிதர் வந்துட்டா அவர் வந்து பதவி ஆசை பிடிச்சவர் ஏதாவது ஒன்றை போடுவாங்க பொருளாசை போடுவாங்க பதவி ஆசை இல்லை பொண்ணாசை ஏதாவது ஒன்றை தூக்கி அள்ளி போடுவாங்க ஆனால் அவர் பதவியில் இருக்கும்போது அதை அறிவிச்சிருக்கிறாரு அல்ல அவருக்கு அருள் புரியட்டும் உண்மையிலே இதெல்லாம் யாருடைய கலாச்சாரம் ஒரு மனுஷன் ஒரு கருத்து எனக்கு பிடிக்கலை இது அல்லாஹ் ரசூலுக்கு முரணான கருத்து குரான் ஹதீஸ் சொல்றது தான் எனக்கு சரியாக தெரியுது எனக்கு ஹதீஸ் மேலே தான் நம்பிக்கை வந்திருக்குன்னு வந்தால் அவர் மேல் நிறைய பொய்யான குற்றச்சாட்டுகளை பரப்பி விடுறதை பார்க்குறோம் இது யூதருடைய கலாச்சாரம் இப்படி ஒரு சாரார் செய்கிறாங்கன்னா யாராவது பேசுனாங்கன்னு வைங்களேன் அதுவே போதும் இவங்களாம் வழிகேடர்கள் என்பதற்கு ஏன்னா நல்ல மக்கள் அப்படி பேச மாட்டாங்க ஒரு ஹதீஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நபிசல்லாஸ் அவர்களிடத்தில் அப்துல்லா ஹிபுன் சல்லாம் ரலி அல்லா வன்ஹவர்கள் வந்தாங்க அப்துல்லா ஐபுன் சலாம் ரலி அல்லா வன்ஹு அவர்கள் அவங்க ஒரு யூதர் நபி சொல்லாஸ் அவங்ககிட்ட சில கேள்விகளை கேட்டாங்க இவர் நபி தானாங்கிறத செக் பண்ணாங்க நபி சொல்லாஸ் அவங்க அந்த கேள்விகளுக்கெல்லாம் அழகான முறையில் பதில் சொன்னாங்க அவர் அறிவுள்ளவர் விவரம் உள்ளவர் அவருக்கு விளங்கிருச்சு யூதராக இருந்தாலும் இவர் நபி தான் நபியை தவிர இந்த கேள்விக்கு வேறு யாரும் பதில் சொல்ல முடியாது இவர் உண்மையில் நபி சொல்லி கலிமா சொல்லிட்டாங்க யார் அப்துல்லா இபுனு சலாம் ரதி அல்லாவனு அவர்கள் ஆனால் வர்றவங்க அப்படித்தான் யூதர்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வந்தாங்களா அப்படி இருக்கா வரலாறு இல்ல யூதர்களில் பார்த்தீங்கன்னா அறிவாளிகள் இந்த மாதிரி திறந்த மனதோடு ஆய்வு செய்யக்கூடிய மக்கள் தான் நபிசல்லாஸ் அவங்களை நம்பி இருக்கிறாங்க நபிகளாருடைய சொல்லை ஏற்று அப்ப யூதர்கள் வந்தாங்க நபிசல்லாஸ் அவங்க கேட்டாங்க அப்துல்லாஹிபின் சலாம் உங்க தானே அவர் எப்படிப்பட்டவர் அவர் எங்களில் சூப்பரான ஆள்ல அவருடைய வாப்பா கூட ரொம்ப சிறந்தவர் அப்படி இப்படின்னு புகழ்றாங்க அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார் ஆனால் அது யாருக்கு தெரியாது யூதர்களுக்கு தெரியாது இப்போ அப்துல்லா அபின்னு சொல்லாம் வாங்க அவர் களிமா சொல்றாங்க நான் முகமது சல்லா அவங்கள நம்பிட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்க இப்போ அப்துல்லா சலாம் எப்படிப்பட்டவர்னா இவர் எங்களில் மோசமானவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு தான் சொன்னா நல்லவர் நல்ல மனுஷன் சொல்லி அதை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார் முகம்மது நபியை நம்பிட்டாருன்னு சொன்னோனையுமே அடுத்த வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன அந்த யூதர்கள் வார்த்தை இவர் மோசமான ஆளு இவர் கேடு கேட்டவர் அந்த சகாபியை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப தான் கொள்கையில இருந்தா நல்லவர் அந்த கொள்கை தப்பு இந்த சித்தாந்தம் தான் சரி அல்லார சொல்லுடைய கொள்கை தான் சரின்னு வந்துட்டா அப்ப என்ன செய்யறது அவங்கள மோசமானவர் இவர் சில காசுக்காக சவுதி காசுக்காக மாறிட்டாரு போயிட்டாரு பணத்துக்காக ஆயிட்டாரு என்றெல்லாம் பேசுறப்பா இப்பெல்லாம் பேசுங்க பேச பேசத்தான் நீங்களா யூத கலாச்சாரத்தில் இருக்கிற வழிகேடர்கள் இப்படி பேசக்கூடிய மக்களை நான் சொல்றேன் வழிகேடர்கள் என்பதை மக்கள் புரிவாங்க பேசாத மக்கள் இருப்பாங்க நமக்கு எதுக்குப்பா தேவையில்லாமல் அடுத்த கூடிய வாய வச்சு நம்முடைய நன்மையை பாழாக்கணும் என்று விலகக்கூடிய மக்கள் இருப்பாங்க ஆனா என்ன பேசினாலும் ஹக்கு மனசுல பதிஞ்சிருச்சுன்னா எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் இந்த கல்வியாளர்கள் தயங்க மாட்டாங்க ஏன்னா நல்ல மக்களுடைய பண்பு அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ்வுடைய விஷயத்துல பழிப்போவருடைய பழி சொல்லுக்கு அவங்க அஞ்ச மாட்டாங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க அப்ப இது மாதிரியான நிகழ்வுகள்ல இருந்து நான் பொதுமக்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் சிந்திச்சு பாருங்க ஏன் சகோதரர் பிஜேவால் உருவாக்கப்பட்ட மக்கள் எல்லாம் அவர் எத்தனை வருஷம் உருவாக்கி இருக்கிறாரு எவ்வளோ பெரிய இடத்துல வச்சு உருவாக்கியிருக்காரு ஆனால் அவங்களா இன்னைக்கு வெளியே வந்து அவர் சொல்லக்கூடிய குரானைஸுக்கு எதிரான கருத்துக்களை தவறுன்னு சொல்கிற அளவுக்கு தான் சகோதரர் பிஜே உருவாக்கிய விதாத்தான கொள்கையுடைய அப்படி தான் இருக்குது இதனுடைய நிலைமை கதி தான் இது மட்டும் இல்லை இனி அல்லாஹ் நாடினால் யாரெல்லாம் இப்படி ஆய்வு செய்கிறாங்களோ அவங்களாம் வெளியே வருவாங்க குரானைஸுக்கு மு மாத்தமான அவருடைய சுய சிந்தனையான கருத்துக்கள் எல்லாம் வழிகேடு என்பதை அவங்க அறிவிப்பாங்க எத்தனை நீங்கள் விவாதம் நடத்தி புண்ணியம் கிடையாது கூட்ட லட்சக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தை காட்டிட்டா ஜெயிச்சிடலாமா இது கிடைச்ச ஒரு பெரிய தோல்வி உங்களுக்கு உங்க ஜமாத்துடைய தலைவர் உங்க கொள்கையில இல்லையே அது பாத்தில்ன்னு தூக்கி எறிஞ்சிட்டு வர்றாரு இதை விட பெரிய தோல்வி என்ன இருக்குது ஒரு ஜமாத்துடைய தலைவராக உள்ளவர் இது பாத்தில் இது வழிகேடு அப்படின்னு தூக்கி எரிஞ்சிட்டு வராறே வேறு எதை எதிர்பார்க்கலையா அவர் அரமணிக்கு ஆள்கள் ஒன்றும் இல்லை ஒன்றுமே இல்லை எனக்கு அல்லாஹுடைய திருப்தி போதுன்னு வராரு என்ன விவாதம் நடத்தி என்ன கூட்டத்தை கூட்டி என்ன புண்ணியம் அல்லா அரசுலுக்காக கூட்டுங்க உங்களுடைய சுயக்கருத்துக்காக நீங்கள் கூட்டாதீங்க அப்போ சிந்திச்சு பார்க்கணும் என்னடா நீங்கள் பழகிருப்பீங்க இந்த ஃபர்ஸானோட பழகிருப்பீங்க இருப்பீங்க அதே மாதிரி வெளிவந்த மக்களோடலாம் நீங்கள் இருப்பீங்க உங்கள் ஜமாத்தில் இருந்த மக்கள் தான் அந்த பழகிய மக்கள்கிட்ட நான் சொல்கிறேன் பழகாத மக்கள் நிறைய இருப்பீங்க அவங்களுக்கு உங்களுக்கு தெரியாது பழகின மக்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு அல்லாவுக்கு பயந்து இந்த மக்கள் எல்லாம் எப்படிப்பட்ட மக்கள்னு நீங்க சிந்திச்சு பாருங்க டிஎன்டிஜி சகோதரர்களுக்கு நான் சொல்றேன் இந்த ஃபர்சானா இருக்கட்டும் சனா உல்லாவா இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் என்னோட நீங்க பழகி இருக்கிறீங்க இல்லையா நீங்க அல்லாஹுக்கு பயந்து யோசிச்சு பாருங்க உங்களோட நாங்கள் எப்படி பழகணும் இன்னைக்கு ஏன் இங்க இல்லாம நாங்கள் இருந்து சத்தியத்தை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் என்பதை நீங்க யோசிச்சு பாருங்க கல்வியாளர்கள்லாம் ஏன் ஒண்ணுக்கு ஒன்று நாலு நான் கிளண்டுக்கிட்டு வர்றாங்க என்பதை சிந்திச்சு பார்க்கணும் சகோறுகளை அது மாதிரி அங்கே உள்ள மௌலவிமார்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா ஃபர்சானுக்கு வழங்கினது சில மௌலோகிகளுக்கு வழங்காமல் இருக்குமா சில பேருக்கு வழங்கும் ஆனால் அந்த பிரியம் எப்படி வர்றது போகிறது பல வகையான பயங்கள் அது தட்டு தடுமாறிட்டு இருப்பாங்க சில பேர் விளங்காமல் இருப்பாங்க நம்மளாக விளங்காமல் இருந்த மாதிரி விளங்காமே என்ன செய்வாங்க இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நேரம் வரும் நீங்களும் யோசிங்க சிந்திங்க குரான் பக்கம் வாங்க ஹதீஸ்கள் பக்கம் வாங்க அந்த ஹதீஸ்களையுடைய அடித்த அடித்தட்டத்தை பேஸ்மட்டத்தை தகர்த்து பலகீனப்படுத்தி இஸ்லாத்துடைய பாதுகாப்பு எல்லாம் உடச்சி உடைச்சி மார்க்கத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த சிந்தனைகளை விட்டு நீங்கள் வாங்க அல்லாஹ் ஆலமீன் நம்மை பாதுகாப்பான் இதுதான் இப்போ உயிரோட இருக்கும்போதே இப்படி ஆயிடுச்சுன்னா இதற்கு அப்புறம் என்னென்னலாம் நடக்கும் உண்மையில் அல்லாஹ் பாருங்கள் அவனுடைய சுன்னத்தை எப்படியும் பாதுகாப்பான் அவனுடைய சுண்ணத்தை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்கள வச்சும் பாதுகாப்பான் கூட்டங்கூட்டமாக உடனே எங்கிட்ட கூட்டம் இருக்குது கூட்டம் இருக்குது கூட்டத்தை வச்சு என்னங்க செய்ய முடியும் சொர்க்கவாசிகள் கூட்டம் அதிகமாக நரகவாசியுடைய கூட்டம் அதிகமாக யார் மருமையில் அதிகமாக இருப்பாங்க நரகவாசிகள் தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அங்கிட்டுன்னா இங்கிட்டு ஒன்று தான் இருக்கும் இதுதான் நிலமை சில நேரத்தில் நபிமார்கள் வருவாங்க அவங்களோட யாருமே இருக்க மாட்டாங்க இஸ்லாத்துடைய ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவங்க கூட்டம் கூட்டமாக வந்தாங்களா எப்படி வந்தாங்க ஒரு ஆள் அவுபக்கர் அலியல்லா அல்ல வந்தாங்க உமர் அலி இல்லாமல் வந்தாங்க இப்படி புரிஞ்சு விளங்கி வர்ற மக்கள் தான் ஒன்று ரெண்டாக இருப்பாங்க ஆனால் மக்கா வெற்றி அடைஞ்ச பிறகு வலுமை கூடிருச்சுன்னு சொல்லி ஒரு இஸ்லாமுடைய இது மிகச்சிருச்சுன்னு சொல்லி விளங்காமல் வந்த மக்கள் அதிகம் கூட்டம் கூட்டமாக வர்ற மக்கள்லாம் விளங்காமல் தான் இருவா வருவாங்க அதுக்கப்புறம் அல்லா நான் அவங்க விளங்கிக்கிருவாங்க இஸ்லாத்துக்கு வந்து அதுக்கப்புறம் விளங்குனாங்க நிறைய மக்கள் ஆனால் ஆரம்பத்தில் விளங்கி வர மக்கள் ஒன்று ரெண்டு இப்படி தான் இருக்கும் அதுதான் வெற்றியுடைய அடிப்படை அல்லாஹ் ஆலமீன் குரான் சுன்னாவுக்கு எதிரான தனி மனிதனுடைய சிந்தனை ச குரான் ஹதி சஹாபாக்களுடைய கொள்கைக்கு எதிரான புதுமையான வழிகேடுகள் விதாத்தைகள் இதையெல்லாம் அல்லாஹ் அளிப்பானாக அதற்காக நாம் துவா செய்வோம் இந்த மக்களுக்கு அல்லாஹ் மேலும் கொள்கை உறுதியை கொடுத்து இவர்களின் மூலம் நபிசல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய சுண்ணத்தை அல்லாஹ் ஹயாத்தாக்கி அல்லாஹ் பாதுகாப்பானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته